അസ്സലാമു അലൈക്കും. നമ്മളുടെ ഈമാൻ അധികരിച്ച് അല്ലാഹു തആലയുടെ നിനൈവ് അധികപ്പെടുത്തുന്ന ഒരു അമൽ ദാൻ ദിക്കർ. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ നമുക്ക് കറ്റത്തന്ത ഒവ്വൊരു ദിക്കറുക്കുമേ ഒവ്വൊരു മുഖ്യത്വം ഇരിക്കും. അന്ത വരിസേല സുവണത്തിൻ വാസലിനും സുവണത്തിൻ പൊക്കിഷംനും സൊല്ലപ്പെടുന്ന ഒരു ദിക്കറെ പറ്റി தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஹதீஸ் சயீத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து சுவனத்தில் இருக்கும் ஒரு வாசலை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். ஆம் ரசூலுல்லாஹ் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற இந்த திக்கரை எனக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த திக்கரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தோட ஒரு வாசல்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூட ஒரு பிரயாணத்துல இருக்கும்போது ஒரு மேடான பகுதியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் தக்பீர ரொம்பவே சத்தமா ஓதிட்டே நடந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட, நீங்கள் தக்பீரை மெல்ல கூறுங்கள், நீங்க காது கேட்காத ஒருத்தரையோ உங்களை விட்டு தூரமா இருக்கிற ஒருத்தரையோ நீங்க அழைக்கல, உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கேட்கக்கூடிய உங்கள் ரப்பை நீங்கள் அழைக்கிறீர்கள், எனவே மெல்ல கூறுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற திக்கரை ஓதிக்கொண்டே வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு சுவனத்தில் இருக்கும் ஒரு பொக்கிஷத்தை அறிமுகப்படுத்தவா என்று கேட்டார்கள். அப்போது அவசியம் கூறுங்கள் என்று அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற இந்த திக்கரை தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த திக்கரோட அர்த்தம், ஆற்றல் நிறைந்தவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேற எவரும் இல்லை, இந்த திக்கரை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை ஓதிட்டு நீங்க அல்லாஹு தஆலா கிட்ட என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை நிச்சயமா கபூல் செய்வான். இம்மைக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே இந்த ஒரு திக்கர் ஓதுறதுனால அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த திக்கரை தினமும் ஓதும் நல்லடியார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.